சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது லுக் இது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் போடுங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சீஸ் கேக் பார்க்க போகிறோம், ப்ளூபெரி சீஸ் கேக். வாங்க பார்க்கலாம். ஒரு பேக் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. அதுதான் வந்து நம்மளுக்கு பேஸாக அமைப்போகுது. ஸோ அது பவுடர் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு 100 கிராம் க்ரீம் சீஸ் இந்த மாதிரி பாக்ஸில் கிடைக்குது, அது வாங்கிட்டு ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நம்ம 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் போட்டுக்கலாம். இதில் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 முட்டை சொல்லியிருக்கேன், 2 முட்டையும் இதில் பீட் பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 முட்டையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா விஸ்க் பண்ணி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடும், அதாவது மாவு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி இந்த மிக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிச்சு வச்ச இந்த பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், உருகின பட்டர், பிளெயின் பட்டர், அதை ஆட் பண்ணி இந்த பிஸ்கட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிப் டென்னில் நம்ம வந்து இந்த மிக்சரை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ஒரு பேஸ் வச்சுக்கலாம். அது பண்ண பிறக்கும் நம்ம ப்ளெண்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸு, எக்கு, வெனிலா எசன்ஸ், சுகர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இதில் மேலே லேயரில் ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். அது வந்து 30 மினிட்ஸ் என்னோடய ஓடிஜியில் பேக் பண்ண போகிறோம், 180 டிகிரிஸ். இதை மெயினாக ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு ட்ரேயில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த ட்ரேவை வச்சு பேக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் மேலே வந்திருக்கும். ஒரு டூத்பிக் வச்சிங்கன்னா ஒட்டாமல் வெந்திருக்கிறது தெரியும். அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரீம் சீஸ் கேக் சீஸ் கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இது மேலே வந்து நான் இன்ஸ்டன்ட் ரெடிமேட் ப்ளூபெரி ஜாம் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் மேலே ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கிளிப் ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணி அழகாக பீஸ் மாதிரி போட்டு இந்த பீஸை நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டெலிஷியஸ், சிம்பிள் மெத்தட்ஸை. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.